யான் ஏதும் பிறப்பஞ்சேன், இறப்பதன் கண் கடவில் செவது பிறப்பது பற்றி நான் கவலைப்படலை. சாவு உரிமை சொன்னது யார்? மாணிக்கவாசன். யான் ஏதும் பிறப்பஞ்சேன், இறப்பதன் கண் கடைவேன், வானையும் பொருள் வேண்டேன், மன்னலான் மதித்து மீறேன், தேனையும் மலர் கொண்டே சிவனையும் பெருமான் மானியவும் நறுப்பெருமாள் என்றென்றே வணங்கியது வணங்குவன் சொல்ல. ஆக அவர் இயங்குகிறார். ஆக யாரையும் மதிக்கட்டேன், இந்த உலகத்தையே மதிக்க மாட்டேன், ஏ சக்கரவர்த்தியும் மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்கவில்லை, எனக்கு பிறவி உண்டு மாறினால் போதும் என்றார். ஜென்மத்தை கடைத்தேற்ற ஒரு வழி இருந்தால் போதுனார். பிறப்பு அஞ்ச மாட்டேன், இறப்பு உரிமை என்று பயப்படுவார். இறப்பை வென்றவன் மாணிக்கவாசகர், இறப்பை வென்றவர்கள் மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமி. இறப்பை வென்றவர்கள் அவர் சொல்லுகிறார், எனக்கு வந்து உலகமே தேவையில்லைன்னா அதை பற்றி அவசியம் இல்லைன்னு. யார் புகழ்ந்தால் இகழ்ந்தாலும் பற்றி தேவையில்லை, ஆனால் புகழுக்குரிய வாழ வேண்டும். குணப்பண்பு இல்லை என்றால் என்ன செய்வான்? குணப்பண்பு இல்லைன்னா பழைய இறக்கல் தான் செய்வான். ஆகவே எந்த லட்சியத்தையும் எந்த லட்சியத்தை அடைய வேண்டுமென்றாலும் ஒன்று அருள் பல வேண்டும், அல்லது புண்ணிய பல வேண்டும். அருள் பல வேணும் என்றால் அருளாளர் அருளாளர்கள் அருள் வளம் உள்ளவர்கள் அருள் பலம் உள்ளவர்கள் ஞானிகளை வணங்க வேண்டும், மனமூந்து அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் செய்யாமல் ஒருவன் எத்தனை பொருள் சேர்த்த போதும் சரி, எவ்வளோ பேச்சாளாக இருந்தாலும் சரி, கவிஞனாக இருந்தாலும் சரி, பேச்சாளாக இருந்தாலும் எழுத்தாளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உத்தியோகம் இருந்தாலும் ஒன்று அசி உத்தியோகம் வந்ததும் கல்வி வந்ததும் செல்வம் வந்ததும் முன் செய்த நல்வினை தான். அறிவு வந்ததாக உனக்கு எந்த அறிவு வேணும்னா இனி பிறவாமையாகி அறிவு, இனி பிறவாமையாகி அறிவு யார் சேருவான்? முற்று பெற்ற